இருக்கும்போது சம்பாதிக்கிறவங்க புத்திசாலி, மார்க்கெட் மைனஸ்ல இருக்கும்போது சம்பாதிக்கிறவங்க அதி புத்திசாலி. புத்திசாலியான உங்களை அதி புத்திசாலியாக்க வந்துவிட்டது ஹரும் ஸ்டாக்ஸின் எலியட் வேவ் தியரி டிவிடி. பங்கு சந்தை மற்றும் பொருட்சந்தையில் மார்க்கெட் பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் லாபம் ஈட்டலாம். உங்களுக்கு எலியட் வேவ் வணிக சூட்சமம் தெரிந்திருந்தால், கையில எலியட் வேவ் தியரி டிவிடி இருந்தா சந்தையில லாபம் ஈட்ட தன்னம்பிக்கை தானே வரும். நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் யூடியூப் சேனலுக்காக வாரந்தோறும் எலியட் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் ஜூன் மாதம் கடைசி வாரத்திற்கு உண்டான அனாலிசிஸ். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, கடந்த வியாழக்கிழமை 33,627 லெவல்ல முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 884 புள்ளிகள் இந்த வாரத்தில் ஏறியிருக்கு. 33,627 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில் 32,589, 34,049 இந்த ஜோன்ல இருக்கு. இப்போதைக்கு இமீடியட்டான வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 33,315 இமீடியட் சப்போர்ட்டு, 33,681 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு மேலே போகுமானால் 33,681 உடை கொடுமானால் 34,049 இந்த ஜோனு மினிமம். இதுக்கும் மேலே நம்ம போனோம் அப்படின்னா இந்த ஜோன் உடைப்படணும், உடைப்பட்டதுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 34,419, அதுக்கு மேலே 34,791, அதுக்கு மேலே 35,165, 35,545, இது ஜோனோட லெவலு. அப்புறம் எனக்கு வந்து இது வந்து ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு நான் நம்புறதுனால ஒரு ஏபிசி ஃபார்மேஷனில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 0.69 ரீட்டெஸ்ட்மெண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா 34,634 அது வரைக்கும் போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ 33,627, 34,634 என்பது கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட். இந்த 1,000 பாயிண்ட் நாளைக்கு மார்னிங் ஓப்பனிங்ல கூட உங்களுக்கு வந்துடலாம். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. மார்க்கெட்டை பொறுத்தல இந்த 34,634 போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ், அந்த லெவலுக்கு மேல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபர்தரா மார்க்கெட்டுங்கிறது மேல போகும். அப்பனா ஒரு ட்ரெண்ட் லைன்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படி போக முடியாது மட்டத்தில், அழகையும் திருப்பி ஒரு கரெக்ஷன்றது வரணும். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி வந்து பேட்டர்ன் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம், டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். அதுல வந்து பார்த்தோம்னா 2 ஏற்றங்கள் 2 இறக்கங்கள் வரணும்னு பேசியிருக்கோம். அப்போ அதில் ஒரு ஏற்றம் தான் இருக்குது. அப்போ திருப்பி இன்னொரு இறக்கம் இருக்குது, திருப்பி இன்னொரு ஏற்றம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு இறக்கன்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒன்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே மார்க்கெட்டில். அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை சேஞ்ச் ஆச்சுன்னா பேட்டர்ன் மாறப்போகுது. அப்போது அதுக்குண்டான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நம்ம சார்ட்டுக்கு போகலாம். எப்பவும் போல மதாந்திர ஒரு மந்த்லி சார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,860 புள்ளிகள் இருக்குது, குறைஞ்சிருக்கு. போன மாதத்தை பொறுத்தவரையில் க்ளோஸ் வந்து 35,487 அந்த லெவல்லேருந்து இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தோம்னா, போன வெள்ளிக்கிழமை 33,627, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,860 புள்ளிகள் இருக்குது. போன மாதத்தோட க்ளோஸ் விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு புல் பேக் ரேலி தான் இருக்கே தவிர, இன்னும் ஒரு மந்த்லியில ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் க்ளோஸ்ன்ற அந்த ஃபார்மேஷன் இல்லை. அது வராத வரைக்கும் நாம வந்துட்டு இதை ஒரு சின்ன புல் பேக் அப்படின்னு தான் எந்த எந்த ரேலி காலம்னாலும் அது ஒரு புல் பேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பெரிய அளவில் ஒரு ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்கல. இப்போ அதில் வந்துட்டு பார்த்தோம்னா டவுன் சைடை பொறுத்தவரையில் இன்னும் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வீக்லி சார்ட்ல போய் பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா இந்த 4S பார்த்தோம்னா
உங்களுக்கு 38,765.85 அதுல இருந்து இறங்கி வருது. அது ஏபிசியா வருதா இல்ல அது ஒரு 1-2-3-4-5 வருதா அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க ஒரு 1-2-3-4-5 தான் வரணும், வந்தாதான் இதெல்லாம் முடிவடையும் நினைக்கிறேன். இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் மேல எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப டார்கெட் இன்னும் கீழே இறங்கும். அப்போ டார்கெட்டுங்கிறது பார்த்தோம்னா 28,070 அதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒன்று வருமானால் கண்டிப்பா இந்த டார்கெட் எல்லாம் வரும். அது வராத பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டவுன் சைட் ட்ரெண்ட்லைன் வந்து டச் பண்ணி இங்க இருந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இங்க கீழே இறங்கி வரக்கூடிய பேட்டர்ன் என்ன ஒரு ஃபார்மேஷன்ல வரப்போகுது அப்படிங்கிறத வீக்லி சார்ட்ல போய் பார்ப்போம். இப்போ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில பார்த்தோம்னு சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு டாப்ங்கிறது பார்த்தோம்னா 41,829.60 அதுல வந்து பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஏபிசி, திருப்பம் வந்துட்டு மேலே ஒரு எல்சி, திருப்பி இறங்கி வைக்கும். நான் என்ன பண்ண போனா இங்கெல்லாம் என்ன பேட்டர்ன்லாம் நான் வந்து ரொம்ப யோசிச்சு மூளை பழப்பிக்கு போடுறேன். எனக்கு இந்த டவுன் சைடில் வரக்கூடிய இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு, அது எங்கே போய் முடிவடையும், அதுதான் இப்போ எனக்கு தேவையான ஒரு விஷயமும் கூட. அதில் அந்த வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இன்னும் வந்துட்டு ஹையர் ஹை வரலன்றதை நம்ம பார்த்தோம். வீக்லியை பொறுத்தவரை வந்து ஒரு புல் பேக்கு நான் ஏன் சொன்னோம், போன வாரத்தோட க்ளோஸ் அதாவது 17ஆம் தேதி முடிவடைந்த வாரத்தில் வந்து 32,743 இருந்த க்ளோஸு, இப்போ வந்து பார்த்தோம்னா போன வாரத்தில் 33,622. அப்போ ஒரு பாசிட்டிவ் க்ளோஸு, ஹையர் ஹை வரலனாலும் உங்களுக்கு வந்து அந்த க்ளோஸோட இந்த க்ளோஸுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அதுவே ஒரு புல் பேக்குக்கு உண்டான ஆரம்பமாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புல் பேக்கோட டார்கெட்டுன்னு பார்த்தோம்னா இங்கே 34,634 இருக்கு. ஸோ இது ஒரு ஒரே வேவில் போய் முடிவடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுதான் கேள்விக்குறி. இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு இந்த உடை விட்டு மேலே போகுமா இல்லை திருப்பியும் கீழே வருமா? அப்படி கீழே வந்ததுன்னா திருப்பியும் பார்த்தோம்னா அது 1, 2 திருப்பி 3, 4, 5 திருப்பியும் கீழே வரதான் செய்யும். அப்படி 1-2-3-4-5 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டவுன் சைடில் இன்னும் டார்கெட் வந்து கீழே வரதான் செய்யும். அப்போ உங்களுக்கு இமீடியட் டார்கெட்டாக 31,097 இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஏதாவது புல் பேக்னா 34,634 வரும்போது அந்த முதல்ல பொசிஷனை விட்டு வெளியில் வந்துடுது. வெளியில் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த லெவலில் வந்துட்டு பிரேக் அவுட் வருதா இல்லை வந்து செல்லிங் பிரஷரு சப்ளைன்றது ஜாஸ்தி வருதா? சப்ளை ஜாஸ்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி திருப்பியும் டவுன் சைடில் ஏதாவது வரும். பேட்டர்னை பொறுத்தவரை ஒரு ஒரு அந்தரத்தில் தொங்குது பேட்டர்னு, இன்னும் முடிவடையில. அதனால கண்டிப்பாக திருப்பி கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புகிறேன். அது என்ன அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீக்லியை பொறுத்தவரை போகிற இந்த பேட்டர்ன் எப்படி என்ன என்ன மாதிரி ஒரு சப்பில் போகுது அப்படிங்கிறத டெய்லி சார்ட்டில் போய் நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி டெய்லி சார்ட் நம்ம பார்க்குறோம். டெய்லி சார்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா உங்களுக்கு க்ளோஸுங்கிறது 33,627. இந்த லெவல் பார்த்தோம்னா இது ஏ இது பி சிங்கிற மாதிரி மேலே போகுது. அப்போது இந்த இடத்துல ஒரு புல் பேக் அப்படின்னும் போது மினிமம் வந்துட்டு 34,175, மேக்ஸிமம் பார்த்தோம்னா உங்களுக்கு 34,634. என்னை பொறுத்தவரை வந்துட்டு இது ஒரு 1-2-3-4-5 உங்களுக்கு வந்துட்டு போகுது. அதாவது இந்த சிவே ஒரு 1-2-3-4-5 போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே 34,634 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒரே வேவ் அப்படின்னா இதுதான் டார்கெட்டாக இருக்கும், 34,975 ஆகும். பட் ஆனால் இது ஒரு 1-2-3-4-5 இந்த பி வேவ் வந்து பார்த்தோம்னா அதனுடைய சப்வே இன்ட்ராடாக 1-2-3-4-5 போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதில் மினிமம் வந்து 34,634, மேக்ஸிமம் பார்த்தோம்னா 34,760 அது வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதான் நான் நம்புகிறேன். ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேவ் தான் இங்கே இருக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் வேவ் தான் அங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வேவ் 3%, அப்போ இங்கே வந்து செகண்ட் வேவ் 3%, அதையும் திருப்பியும் தேர்ட் வேவ் ஃபோர்த் வேவ்னு கீழே வரதான் செய்யும். இல்லைன்னா இங்கே மேலே வந்து ஐடி ஏரியா, இங்கே ஃபர்ஸ்ட் வேவ் இருக்குது, செகண்ட் வேவ் இருக்குது, இங்கே வந்து தேர்ட் வேவாக கூட மாறலாம். அது தேர்ட் வேவாக மாறினாலும் இது ஃபோர்த் வேவ் தான், அதையும் திருப்பியும் ஃபிஃப்த் வேவ்ன்றது வந்தே தீரணும். அப்படி வந்தால் டவுன் சைடில் டார்கெட்டுன்றது 31,097 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, மினிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹையர் சைடில் கான்ஷியஸாக ப்ளே பண்ணுங்க. செல்லிங் ப்ரெஷர்ன்றது இந்த இடத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பொசிஷன்ஸை கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ என்னை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை வந்து 34,000 காலு உங்களுக்கு நல்ல ஆக்டிவாக வேலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 33,500 காலு அண்ட் 33,500 புட்டு அதுவும் நல்ல ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 34,700
காலு 34,500 கால் அண்ட் புட்டு ரெண்டுமே இந்த வாரத்தில் ஆக்டிவாக வேலை செய்யறதுக்கு ஆக்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நான் நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஃபுல் பேக் ரேலி கன்ஃபார்மாக தெரியுது. சார்ட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏபிசி பேட்டர்ன், ஏபிசினாலே உங்களுக்கு அது ஃபுல் பேக்கு பட்டனா வந்துட்டு இப்போதைக்கு மேலே போகுது அவ்வளோதான். ஸோ டார்கெட் வரும்போது முதல்ல வெளியில் வர்றது உற்சாகம், அதுக்கப்புறமா நீங்கள் பொசிஷன் வந்து ரீபில்டப் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த சார்ட்டை பற்றியோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.